வணக்கம். இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல். இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய விருந்தினர் இந்திய வருவாய் பணி அதிகாரி ஐஆர்எஸ் ஆஃபீஸர் மற்றும் செயற்பாட்டாளர் ஐயா திருமிகு பாலமுருகன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். மாமன்னன் அப்படிங்கிற ஒரு திரைப்படம் வெளியாகி அவர்கள் அதை வெற்றி கொண்டாட்டம் அப்படிங்கிற அளவுக்கு சென்று விட்டார்கள். அதனோடு அது முடிந்து விட்டதாக கமர்ஷியலாக நம்ம பார்க்கலாம். ஆனால் சமூகத்தில் மாமன்னன் அப்படிங்கிற ஒரு திரைப்படம் அது உருவாக்கியிருக்கக்கூடிய உரையாடல் அந்த வெளி அப்படிங்கிறது அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? நான் ஒரு கடந்த 10 வருடங்களாக வந்து சினிமா அதிகமாக பார்க்கறது இல்லை. ஆனால் மாரி செல்வராஜ் படம் அது முதல் படத்திலிருந்து பரியேறும் பெருமாள், அதுக்கப்புறம் கர்ணன், இந்த மாமன்னன், இந்த அசுரன், வடச்சென்னை, இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து என்னுடைய பிள்ளைங்களை வந்து இல்லை நீங்கள் வந்து கட்டாயம் பார்க்கணுன்னு பார்க்க வச்சது. அது மாதிரி பார்த்தது. மாமன்னன் படம் வந்து முன்னாடி படத்துக்கும் அது ஒரு பரிணாம வளர்ச்சி மாதிரி தான் நான் இது பண்ணுறேன். மாரி செல்வராஜ் வந்து என்ன சொல்ல வர்றாருன்றது, அந்த பரியேறும் பெருமாள், அடுத்தது கர்ணன், அதுக்கடுத்தது அவர் இப்போ இன்றைக்கி மாமன்னன். இந்த படங்கள் வந்து நீங்கள் நான் எப்படி இதை பார்க்குறேன்னா, இந்த படங்கள் வந்து ஒரு சைக்காலஜிக்கல் ட்ரீட்மெண்ட், அதாவது மனத்தத்துவ சிகிச்சை. இந்த ஒரு படத்தை வந்து இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஒரு இந்த படம் மாமன்னன் படத்தை வந்து ஒரு ஜாதி வன்மம் இருக்க உள்ள ஒருவர் மேசியை முறுக்கிட்டு நான் அப்படி போகிறார், உள்ளே போய் சினிமாவை பார்க்குறார். சினிமா பார்த்துட்டு வரும்போது அவர் மனசில் ஒரு குற்ற உணர்வோடு வெளியே வருவார். அந்த குற்ற உணர்வுனா அது சரியில்லை, நம்ம இந்த அந்த அவருடைய அந்த வன்மத்தை வந்து நியாயப்படுத்த முடியாது அவரால். இதுதான் வந்து சமூகத்துக்கு அவருடைய பணி. ஒரு மாரி செல்வராஜ் அது பெரிய, அதாவது ஒரு அரசியல் களத்தில் பண்ணுறதுன்றதுலாம் ஒரு ரொம்ப உழைப்பு நேரம் எல்லாம் வீணடித்து அந்த எல்லாம் செலவு பண்ணி பண்ணுறோம். இது சினிமா துறை மூலமாக பண்ணும்போது அது பெரிய அளவில் இம்பேக்ட் கொடுக்குது. இது வந்து பாசிட்டிவ் டெவலப்மெண்ட். இது வந்து நம்ம தமிழ் சமுதாயத்துக்கு இது தேவை. இது இந்த ஜாதி ஒழிப்பு அந்த இதுக்கெல்லாம் இது வந்து பின்னாடி வந்து இதுக்கு இது இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து ரொம்ப உறுதுணையாக இருக்குன்றது நான் நம்புகிறேன். இந்த படத்தில் நீங்கள் ஒரு நிமிஷம் அப்படியே நின்றதை விட்டு நகர முடியாமல் போன காட்சி அப்படின்னா எதை சொல்வீங்க? அப்படி நகர முடியாத போன காட்சின்றதை விட நான் பரியேறும் பெருமாள் முதல் டைம் பார்த்தேன். ரெண்டாவது டைம் ரொம்ப நல்லா இருக்குது சரின்ட்டு ஒரு வருடம் கழித்து திரும்ப அதை பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக வந்து படத்தை பார்த்தேன். பார்த்தாக்கா நான் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக போயின்னு இருந்தேன். அந்த காமெடியெல்லாம் போயிருந்து அந்த ஒரு கல்யாண சத்திரத்தில் வந்து அந்த ஹீரோ வந்து அந்த ஹீரோயின் அவங்க உயர் ஜாதி பெண் வந்து கூட்டிருப்பா கல்யாணத்துக்கு, அவங்க சொந்தக்கார கல்யாணத்துக்கு அங்கே போவான். அவன் மேலே வந்து மூத்திரம் யூரின் பாஸ் பண்ணுவாங்க. அந்த சீனை பார்க்கும் அதுக்கு அது கிட்ட போகும்போது என்னால் பார்க்க முடியல, நிறுத்திட்டேன். அது இன்னி வரலையும் அதை பார்க்க முடியல. அந்த சீனை என்ன அந்த சினிமாவில் பார்த்ததோடு சரி, அதுக்கப்புறம் என்னால் பார்க்க முடியல. ஏன் இதை பார்க்க முடியலன்னாக்கா, அது வந்து இப்போ ஜாதி உணர்வு ஜாதி வன்மம் இல்லாத என்ன மாதிரி ஆளுங்களாலேயே அதை பார்க்க முடியல. இப்போ ஜாதி வன்மம் இருக்கிறவங்களாலேயும் அதை பார்க்க முடியாது. ஏன்னா அதை பார்த்து ஒரு நியாயப்படுத்த முடியாது. அப்படி திரும்ப நம்மளை வந்து உசுப்பேத்தி, அதாவது உசுப்பேத்துன்றத விட நம்ம உள்ளுக்குள்ளே இருக்க அந்த மனசாட்சியை வந்து உசுப்பேத்தி விடுதில்ல, அந்த மாதிரி சீன் இந்த படத்தில் நான் வந்து இந்த மூணு பசங்க கிணத்துல குதிச்சு அந்த பசங்களை கல் எடுத்து அடிப்பாங்க இல்லைங்களா, அதை வந்து பார்த்தது எனக்கு வந்து அந்த டைம் நம்ம அதை பார்க்க போகிறோன்னு தெரியாது, பார்த்துட்டோம், திரும்ப என்னால் பார்க்க முடியாது. ஸோ அது வந்து என்னென்னா ஒரு உதாரணத்துக்கு நம்ம சொல்லணும்னா, ஒரு சினிமாவில் ஒரு சிசு கொலை, அது வந்து இப்போ இது நரபலி கொடுக்குறாங்க, அது ஒரு டைம் பார்க்கலாம், இன்னொரு டைம் அதை நியாயப்படுத்த முடியாது நம்மளால், யாராலையும் நியாயப்படுத்த முடியாது. அதே மாதிரி இந்த மூணு சிறுவர்களை கல் எடுத்து அடிக்கிறது, ஒரு உயர் ஜாதியில்காரங்க கல் எடுத்து அடிக்கிறாங்க, அடித்து கொலை பண்ண அந்த கிணத்துல குளிச்சான்றங்கன்றதுக்காக கொலை பண்ணுறாங்கன்றது நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அந்த மாதிரி அந்த சீன் என்னை ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்துது. அது வந்து மற்றவங்களுக்கும் அந்த ஜாதி வன்மம் இருக்கிறவங்களுக்கும் அது ஒரு ட்ரீட்மெண்ட், அதான் ட்ரீட்மெண்ட்டுன்னு சொல்கிறது நான். இப்போ இதில் இந்த படம் வெளியாகி வந்தது அப்படிங்கிறத தாண்டி படத்தின் மீது அல்லது மாரி செல்வராஜின் மீது சில விமர்சனங்கள் வைக்கப்படுகிறது. என்னென்னா பல நேரங்களில் அவர்கள் வந்து அதையே ஒரு சாதிய படமாகத்தான் எடுக்கிறாங்கங்கிற ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது வந்து நீங்கள் வந்து தேவர் மகனை பற்றி அவர் மாரி செல்வராஜ் அது அதனுடைய இம்பேக்ட் இருக்குதுன்னு சொன்னார், சொல்லியிருந்தார். தேவர் மகன் நானும்
பார்த்தோம். அப்போ சின்ன ரிலீஸ் ஆனப்போ பார்த்தோம். நமக்கு சென்னையில் நம்ம வளர்ந்ததுனால நமக்கு அதனுடைய எந்த இம்பேக்டும் நமக்கு இல்லை. அது வந்து சினிமாவாக தான் பார்த்தோம், அது சினிமாவாக தான் எடுத்துக்கணும். அதில் அந்த பாட்டும் நம்ம நல்லா இருக்குன்றது தான் எடுத்துக்கணும். அதில் வர வசனமும் எல்லாத்தையும் அனுபவித்து நல்லா படம் எடுத்துருக்குறாங்கன்றது தான் பார்த்தோம். ஆனால் இதே வந்து ஒரு தென் மாவட்டங்கள்லையோ ஏதோ ஒரு இடத்துல போகும்போது அங்கே என்ன இம்பேக்ட் ஆகுது, அந்த அந்த படத்தை அவங்க எப்படி வந்து உபயோகிக்கிறாங்க, அதில் வர வசனத்தை எப்படி அவங்க கையாளுறாங்க, அந்த பாட்டை எப்படி கையாளுறாங்க, ஒன்று. ரெண்டாவது அது அந்த படத்தில் வந்து வர சில பாட்டுங்களை வசனத்துங்களை மற்றவங்களை பார்த்து கீழ்மட்டத்தில் படிநிலையில் இருக்கிற ஒரு சமூகத்தை பார்த்து அவங்க எப்படி உபயோகிக்கிறாங்க, அதில் அவர் பாதிக்கப்பட்டிருக்கார். அது நீங்கள் ஏன் பாதிக்கப்பட்டதுன்னு ஒருத்தர் போய் நம்ம கேட்க முடியாது. அந்த பாதிப்பு அவருக்கு அவருடைய சிந்தனையை தூண்டியிருக்குது, அவர் கற்பனையை தூண்டியிருக்குது, அதனுடைய வெளிப்பாடு இந்த படத்துங்களில் வருது. இதை போயிட்டு நீங்கள் வந்து ஒரு படைப்பாளிகிட்ட நீ ஏன் அது உன்னை பாதிச்சதுன்னு நம்ம எப்படி கேட்க முடியும்? அவர் அதை அனுபவித்தவர். அவர் நான் அனுபவிக்கல, நீங்கள் அனுபவிக்கலாமல் இருக்கலாம், ஆனால் அவர் வந்து அனுபவித்தவர். அந்த அனுபவித்தவர் அவர் கேட்குறாரு, அதில் வந்து தவறு ஒன்றும் இல்லை. இதிலிருந்து எனக்கு ஒரு பார்வை, அது நீங்கள் அப்படி இருக்கு அப்படிதானா அப்படிங்கிறத உங்களுடைய கருத்து சொல்லுங்கள். தேவர் மகன் பேசியது அப்படிங்கிறது அவங்களுடைய அந்த உள்ளீடின்படி ஏன் சாதி பார்க்குறீங்க அப்படின்ட்டு ஆதிக்க சாதியில் இருக்கிற ஒருவன் கேட்பதாக இருக்கக்கூடிய படம் வரவேற்பை பெறுவதும், ஏன் இன்னமும் சாதி பார்க்குங்கிறீங்கன்னு ஒடுக்கப்படக்கூடிய சமூகத்தில் இருக்கிற ஒருவன் கேட்கும் பொழுது இது எதிர்வினை பெறுது, அது பெறலை அப்படிங்கிற ஒரு பார்வை சரிதானா? அப்படி அது வந்து அந்த ஆதிக்க சாதியை வந்து நம்ம உயர்த்தி ஒரு படம் எடுக்கும்போது அது வந்து கீழ்மட்டத்தில் வந்து ஏற்கனவே அது இருந்துட்டு வர சமூகத்தில் அதை வந்து அக்செப்ட் பண்ணிவிட்டு தான் இதுவரையிலும் வாழ்ந்து வந்தாங்கன்ற ஒரு இது. அதை வந்து பெருசாக மக்கள் வந்து புதுசாக தெரியல, பெருசாக அதை எடுத்துக்க மாட்டுறாங்க. ஆனால் ஒரு அதை எதிர்க்கிறான் ஒருத்தவன் அப்படின்னு வரும்போது அதை வந்து அந்த இதுவரையிலும் அந்த ஜாதி வன்மம், ஜாதி உணர்வு, இந்த மாதிரி அந்த ஒரு எப்படி ஒரு குடி போதைக்கு அடிமையான ஒரு மனிதன் அடிமையாகிறானோ அது மாதிரி ஜாதி போதைக்கு அடிமையாகியிருக்கிறாங்க. அவங்களால வந்து அந்த மாதிரி ஒரு இது கேள்வியோ அந்த மாதிரி ஒரு கருத்தாடலையோ வந்து அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியல. அது வந்து அந்த போதையிலிருந்து வெளியே வர்றதுக்கு தான் இந்த படமே, இந்த மாதிரி படம் அது வந்துட்டு தான் இருக்கணும். இனிமேல் இந்த படங்கள் இந்த மாதிரி படங்கள் வந்துட்டு தான் இருக்கணும். அது சமூகத்துக்கு நல்லது. இது கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ இப்போத்தி இன்றைக்கி இதை வந்து பெருசாக வந்து எதிர்க்கிறவங்க இது வந்து பேசுகிறவங்கலாம் ஒரு காலகட்டத்தில் போக போக வந்து அவங்களும் உணர ஆரம்பிப்பாங்க, இது ஈக்குவ எல்லோரும் சாரி சமம், அது அவன் ஒருத்தனுடைய தகுதின்றது அவனுடைய ஜாதியில் இல்லை, அவனுடைய உழைப்பு, அவன் படிப்பு, அவனுடைய முன்னேற்றம் இதில் தான், இதை வச்சு தான் அவனுக்கு நம்ம மதிப்பை கொடுக்கணும். மொழிய அவன் ஒரு ஜாதியில் பிறந்துட்டான்றதே நம்ம அவனை வந்து உயர்த்தி பேசுறது அது தவறுன்றதை அவங்களும் உணர்வாங்க. இப்போ டாக்டர் கிருஷ்ணசாமி போன்றவர்கள் எல்லாம் இந்த அளவுக்கு இப்படி ஒரு படம் எடுத்திருக்கணுமா அப்படிங்கிற மாதிரி சில பதிவுகளை கொடுக்குறாங்க, எந்த இடத்துல அவர் காயப்பட்டுருப்பார் அல்லது முரண்படுகிறார் அப்படின்னு பார்க்குறீங்க? இல்லை, கிருஷ்ணசாமி வந்து அவர் அப்படி ஒரு ஏன் இப்போ ஏற்கனவே அது எல்லாமும் பீஸ்ஃபுல்லாக இருக்குது, அமைதியாகி போச்சு, இப்போ அந்த நேரத்தில் வந்து சண்டை போட்ட போதெல்லாம் எடுக்கலை, இப்போ வந்து எடுக்கிறீங்க அப்படின்ற மாதிரி அவர் இது பண்ணார். இது நாம் வந்து ஒரு இந்திய சுதந்திர போராட்டத்தை பற்றி ஒரு படம் எடுக்கிறோம், இப்போ ஏன் இந்தியா இப்போ வெள்ளக்காரனே ஊரில் இல்லையே எதுக்கு அந்த மாதிரி படம் எடுக்கிறீங்கன்னு கேட்க முடியாது. அந்த சுதந்திர போராட்டத்தில் அந்த நேரத்தில் நம்மளுடைய அது ஒரு அடிமைத்தனத்துக்கு எதிர்ப்பாக நம்ம என்ன மாதிரி போராடணுன்றது இந்த வருங்கால சந்ததிங்க தெரிஞ்சுக்கணும், அதுக்கு எடுக்கிற படம் அது. அதை வந்து இப்போ இன்றைக்கி வந்து இப்படி இந்த மாதிரிலாம் இருக்கிற மாரி செல்வராஜ் ஒரு படம் எடுக்கிறாருன்னா இப்போ அடுத்தது இந்த மாதிரி தகராறு வரக்கூடாது, இப்போ முரண்பாடு வரக்கூடாது, சமூகத்தில் வந்து அடிதடி வரக்கூடாதுன்றது வந்து பாசிட்டிவாக தான் எடுத்துகிட்டு போகணும். இன்றைக்கி வந்து ஒற்றுமை ஆகிட்டங்களா, இன்றைக்கி எப்படி சொல்ல முடியும் ஒற்றுமை ஆகிட்டிங்கன்னு? இந்த அடுத்த நாள் நாளைக்கு வந்து எந்த பிரச்சனையும் வராதா? ஒரு சின்ன பிரச்சனையிலே வந்து திரும்ப ஸ்பார்க் ஆகலாம் இல்லையா? ஸோ அந்த மனதில் இருக்கிற அந்த அழுக்கு அதை எடுக்கிறது தான் இந்த படம். ஸோ அது வந்து இப்போ கிருஷ்ணசாமி வந்து அவர் சொன்னது வந்து நமக்கு ஏற்புடையதாக இல்லை. இப்போ டாக்டர் ராமதாஸ் போன்றவர்கள் எல்லாம் குறிப்பாக திரௌபதி போன்ற படங்கள் வந்த போதெல்லாம் அது வந்து சமூகத்துக்கு தேவையானது அப்படின்னு அவர் பேசியிருந்தது நம்ம பார்க்க முடியுது. இப்போ இது போன்ற படங்களுக்கெல்லாம் அவர்கள் கருத்து தெரிவிக்காமல் இருப்பது அல்லது ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினுடைய பிற்படுத்தப்பட்ட சமூகமாக இருக்கக்கூடிய சமூகங்களுக்கினுடைய உரிமைக்காக பேசக்கூடியவர்கள் இந்த படைப்பை வரவேற்றது அப்படிங்கிறது பெரும்பாலும் இல்லாத ஒரு தளம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்க முடியுது. அதை நம்ம எப்படி இன்டர்பிரட் பண்ணுறது? இல்லை, அது வந்து என்ன சொல்கிறது, அந்த அவங்க அதை பற்றி பேசாமல் இருக்கிறதே ஒரு பாசிட்டிவ் டெவலப்மெண்ட்டு தான். ஸோ இதிலே இது சிலர் வந்து இந்த மாதிரி படம் எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, சிலர் வந்து அதை வாயை மூட்டிகிட்டு இருக்காங்க. வாயை மூட்டிகிட்டு இருக்காங்கன்னா தே அக்செப்ட் இட், இந்த மாதிரி படம் வந்து நல்லது அப்படின்ற அக்செப்ட் பண்ணுறாங்கன்றது தான் அர்த்தம்.
அப்படிதான் எடுத்துக்கணும். இல்லை இப்போ மற்ற படங்கள் எடுக்கும் பொழுது அவங்க இப்போ திரௌபதி போன்ற படங்கள் எல்லாம் வரவேற்கிறாங்கன்னும் போது அப்போ கலை படைப்புகள் அவங்க மனம் திறந்து பாராட்டக்கூடிய இடத்துல இருக்காங்கன்னு ஒரு பார்வை வருது இல்லையா? ஆனால் அந்த குரல் மாரி செல்வராஜனுடைய குரலாக இருக்கும்போது வரலை அப்படின்னா அந்த இடத்துல ஏதோ ஒரு சார்புத்தன்மை வருவதாக ஒரு வெளிப்பாடு. எதுக்கு நம்ம வந்து ஒரு ஒருத்தவங்களும் வந்து இதுக்கு பதில் சொல்லணும்? இந்த படத்தை படம் வந்து மக்களுக்காக எடுத்தது, அந்த சமூகத்துக்காக எடுக்கப்பட்ட படம் இது. இப்போ மாரி செல்வராஜ் வந்து எனக்கு வந்து இந்த மாதிரி படம்லாம் ஒரு அப்படிப்பட்ட ஒரு படைப்பாளியை வந்து அவர் மனசில் வந்து அந்த சமூக சிந்தனை தான் அதிகமாக இருக்கும். கமர்ஷியல் அதை தாண்டி தன்னுடைய கருத்து மக்களை போய் சேரணுன்ற கருத்து தான் அவருக்கு இருக்கும். அந்த கருத்து போய் சேருது. அது போய் சேரும்போது ஒருத்தவங்க ஆதரிக்கலாம், ஒருத்தவங்க அது எதிர்க்கலாம். ஏன் நீங்கள் ஆதரிக்கலைன்னு ஒருத்தவங்களை நம்ம போய் கேட்குறது தேவையில்லை. அது போ, அது அந்த படம் அதனுடைய வேலையை பண்ணிகிட்டு இருக்குது. லெட் இட் பி லைக் தட். மாரி செல்வராஜ் என்கிற ஒரு படைப்பாளி, அவரை நீங்கள் எப்படி பார்க்கலாம்? ஒரு அரசியல் கட்சி ஆரம்பி ஒரு பெரிய கட்சிங்கள்லாம் கூட செய்ய முடியாத ஒரு சமூக அந்த சீர்திருத்தத்தை இவர் தன்னுடைய படைப்பாற்றல் அந்த சினிமா மூலியமாக அவர் பண்ணுறார். அது வந்து அது வந்து நம்ம நான் அதை தான் அவருடைய சக்ஸஸாக பார்க்குறேன். அந்த கமர்ஷியல் சக்ஸஸ்ஸு, அதில் அவங்க எப்படி நடித்தாங்க, அவங்க எப்படி இவங்க எப்படி நடித்தாங்கன்றதெல்லாம் மீறி இது சமூகத்துக்கு என்ன மாதிரியான ஒரு கான்ட்ரிபியூஷன், அதுதான் சொல்கிறது. நான் சொன்னது இது வந்து சைக்காலஜிக்கல் ட்ரீட்மெண்ட் படத்துக்கு, மக்களுக்கு. அந்த யார் ஜாதிய வன்மம் இருக்கிற யார் ஒவ்வொருத்தவங்களுக்கும் இதுக்கு இது வந்து மனோத்தத்துவ ரீதியான ஒரு சிகிச்சை இந்த படம் கொடுக்குது. அந்த கான்ட்ரிபியூஷன் அவர் பண்ணுறதுன்றது அது வந்து நம்ம இதுவரையிலும் யாரும் அதை பற்றி பெருசாக ரெகக்னைஸ் பண்ணலை. பட் தட் இஸ் த அவருடைய கான்ட்ரிபியூஷனில் வந்து அந்த கலை அதெல்லாம் மீறி இந்த இது தான் நான் பெருசாக பார்க்குறேன். அதாவது செலுத்த வேண்டிய அந்த கருத்தை சுமந்து வந்தவர்கள் தான் கரியர்ஸாக தான் மற்றவர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கலாங்களா அவங்களுடைய அந்த ஸ்டேட்மெண்ட்டை? அதாவது படத்தில் நடித்த மற்றவர்கள் கொண்டு வந்து சேர்ந்தவர்கள் அப்படிங்கிறதுக்கு தாண்டி அதனுடைய உள்ளீடாக மாரி செல்வராஜ் கொடுத்ததை நம்ம பார்க்கணும் அந்த கருத்தை. ஆமாம், அது நீங்கள் நம்ம எப்படி பார்க்குறோமோ அதெல்லாம் அது அந்த இம்பேக்டை கொண்டு போயிடுது அந்த படம். நம்ம போய் போகிற விஷயம் அதான் நான் முன்னாடியே சொன்னேங்களே, ஒருத்தர் வந்து மீசையை முறுக்கிக்கிட்டு நான் ஆண்ட ஜாதி அப்படி இப்படின்னு அந்த ஜாதியை அந்த உணர்வோடு அந்த வன்மத்தோடு கூட உள்ள அந்த இந்த மாதிரி ஒரு சினிமாவை பார்க்கும்போது அந்த படம் பார்த்து முடித்தோடனே அவர் மனசே வந்து கொஞ்சம் நிதானமாகும். இது சரியாக நம்ம அவரை வந்து அவருடைய அந்த ஜாதிய வன்மத்தை அந்த இதை வந்து அவரால் நியாயப்படுத்திக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இந்த படம் எட்டு வந்து வைக்கிது. அதுதான் வந்து இந்த படத்தினுடைய சிறப்பு, அதுதான் மாரி செல்வராஜனுடைய வெற்றி. பணியிட சூழல்கள் வரைக்கும் இன்றைக்கு நகர்மயம் ஆகிட்டோம், நகர்ப்புறம் ஆகிட்டோம் அப்படின்னாலும் கூட பல விதமான வாய்ப்புகள், அதாவது பட்டவர்த்தனமாக சாதிய ரீதியாக இங்கே ஒடுக்குமுறை அப்படிங்கிறது இல்லை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதே நேரம் பணியிட சூழல் உட்பட பல இடங்களில் அகத்துக்குள்ளும் புறத்துக்குள்ளும் நம்ம வீடு வாடகை பிடிக்கிறதுலேருந்து இன்னமும் அப்படி கேட்கக்கூடிய ஆட்களும் இருக்காங்கன்னும் பொழுது நகர்ப்புறங்களில் இது என்ன மாதிரியான உரையாடலை ஏற்படுத்தியிருக்கும்னு பார்க்குறீங்க? நகர்ப்புறத்தில் வந்து நான் அந்த படம் பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது என்னென்னா, அந்த ஒரு சில சீன் அந்த காட்சியெலாம் அந்த அப்பாவை கூப்பிட்டு உட்கார வைக்கிறதெல்லாம் இப்போ நான் சத்யம் சினிமா தேட்டரு பார்த்தேன். ஸோ அவ்வளோ அப்ளாஸ் கையை தட்டுறாங்க ஜனங்க. ஸோ அப்போ நம்ம நகர்ப்புறத்தில் அந்த இது மாற்றம் வந்து பெரிய அளவில் இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி அந்த வீடு கொடுக்கறது அதுன்றது இருக்க சில இடத்துங்களில் இருக்க தான் செய்யும். சிலர் வந்து அது அந்த பழைய 50 வயதை கடந்தவர்கள் அதை அந்த இதில் இருப்பாங்க, அந்த மனநிலையில் இருப்பாங்க. ஆனால் இளைஞர்கள் வந்து மாறிட்டு வராங்க, அது ஒரு நல்ல மாற்றம். ஸோ அது வந்து வரவேற்கத்தக்கது. அது பணியிட சூழல்களிலும் இன்றைக்கும் சாதி அப்படிங்கிற ஒரு ஃபேக்டர் இருக்கா? பல நேரங்களில் நீங்கள் கடந்து வந்த பாதை அல்லது நீங்கள் கேள்விப்பட்ட விஷயங்கள் பார்த்தது அப்படின்னும் பொழுது அப்படிப்பட்ட ஒரு ஃபேக்டர் இன்னமும் உள்ள இருக்கா? ஓரளவுக்கு இருக்கலாம், இருக்கும் சொல்ல முடியாது. நான் கடந்து வந்த பாதைன்னு வந்து பார்த்திங்கன்னா பெருசாக எனக்கு அந்த மாதிரி ஒரு அந்த மாதிரி கிடையாது. ஸோ அதை நான் ஹையர் லெவல் ஆஃபீஸியல்ஸு, ஐஆர்எஸ் ஆஃபீஸர்ஸு அது அப்படியே இருந்தாலும் வெளியே காட்டிக்க மாட்டாங்க. அது கீழ்நிலையில் இருக்கிறவங்க தான் அதை வெளியில் காட்டிக்குவாங்க, இவங்க வெளியில் காட்டிக்க மாட்டாங்க. வடிவேலுவை கிட்டத்தட்ட ஒரு தசாப்தம், ஒரு 10 ஆண்டுகள் கழித்து திரையில் ரொம்ப அழுத்தமான ஒரு ரோல் கேரக்டர் ஆர்டிஸ்டம் கூட பார்த்துருக்குறோம். உங்களுக்கு அது எப்படி இருந்தது? அவர் வடிவேலுடைய அந்த நடிப்பு வந்து அவர் வந்து நம்ம காமெடியானே தான் பார்த்தோம். இந்த நடிப்பு வந்து அவர் ரொம்ப ஒரு தத்ரூபமாக இருந்தது. அது வந்து அது அந்த கேரக்டருக்கு வந்து அவ்வளோ ஒரு வெயிட்டேஜை கொடுத்து வச்சுட்டார் அவர். நம்ம வந்து அது உண்மையிலேயே ஒரு அப்படி ஒரு மனிதர் அது மாதிரி ஒரு எம்எல்ஏவாகி அவர் வந்து சேரில் உட்கார வைக்கலைன்னா எப்படி இருக்குமோ அந்த இம்பேக்டை அந்த அவர் எடுத்துகிட்டு வந்துட்டார் வடிவேல் அந்த நடிப்பில். அது வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணியிருந்தார்.
ஸோ அதில் சந்தேகமே கிடையாது. மாமன்னன் யாரோ ஒருவர் குறித்த கதை கிடையாது. அரசியல் தலங்களில், பொது தலங்களில் இயக்கக்கூடிய ஒடுக்கப்பட்டவர் சமூகங்களிலிருந்து மேலெழுந்து வரக்கூடிய எல்லோரும் ஏதோ ஒரு சமயத்தில் சந்தித்திருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் திரையில் காட்டியிருக்கு அப்படின்னு ஒரு பார்வை இருக்குது. அது அப்படி அது நீங்கள் அவர் மாரி செல்வராஜ் மொத படத்தை பாருங்கள், ரெண்டாவது படத்தை மூணாவது படம். மொத படம் வந்து அது எப்படின்னாக்கா, ஒரு தாழ்த்தப்பட்ட அல்ல பட்டியலின ஒரு இளைஞன் வந்து படித்து வாழ்க்கையில் பெருசாக முன்னேறணுன்றான். அவனை வந்து ஒரு மாற்று ஜாதி உயர் ஜாதி பெண் வந்து ஒரு பட்சமாக லவ் பண்ணுறா. ஸோ அதை வந்து அந்த அவன் வந்து எந்த விதத்துலேயும் அவன் வந்து அவன் அந்த பிரச்சனைக்கு அவன் காரணம் கிடையாது. ஸோ இவனுங்க ஆனால் வந்து அந்த அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க இவனை வந்து அட்டாக் பண்ணுறாங்க. அது அப்படி அந்த அதாவது இவன் ஒரு தனி இந்த மனிதனுக்கும் அந்த குடும்பத்தை ஆனந்தமே அப்போ இவங்களுக்கும் உள்ள ஒரு முரண்பாடு அந்த சண்டையை காமிச்சது. ஸோ அதை காமிக்கும்போது மக்கள் எல்லோரும் பார்த்தவங்களுக்கு எல்லாருக்கும் வந்து அந்த அந்த படத்தை பார்க்கும்போது எந்த ஒரு ஜாதிய வன்மமும் அங்கே இல்லை, அதை பற்றி எதுவும் பேச முடியல, பேசுகிறதுக்கு எல்லாமே பாசிட்டிவாக தான் அதில் பேச வேண்டியதாக இருந்துச்சு. ஒரு அந்த மாதிரி ஒரு யூரின் போகிறாங்கன்றத வந்து வந்து அது அப்படி தான் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி யாராலும் பேச முடியல. ஸோ இது அது வந்து நமக்கு எல்லோரும் யாருக்கு பார்த்தாலும் இன்னும் இப்படி ஒரு படிச்சுட்டு வரான் அவனை போயிட்டு இந்த மாதிரி துன்பப்படுத்துகிறாங்களே அப்படின்ற மாதிரி தான் பார்த்தோம். ஸோ அடுத்தது வந்து நீங்கள் கர்ணன், கர்ணன் வந்து அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு ஊருக்கும் ஒரு போலீஸ் அதிகாரி இந்த இந்த ரெண்டு பேருக்கும் தான் ஒரு ஏற்பட்ட முரண்பாடு மோதல். இதில் வந்து அப்படி கிடையாது, மாமன்னன் வந்து அந்த மொத்த சமூகத்தையும் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டுது. இப்போ இதில் வந்து நீங்கள் அந்த மேல் ஜாதியை எந்த ஜாதியாக வேணாலும் வச்சுக்கலாம், கீழ் ஜாதியை எந்த ஜாதியாக வேணாலும் இந்த இந்த ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் கீழே அந்த பட்டியல் இனத்தில் வந்து அந்த வடிவேலு கேரக்டர் ஒரு அருந்ததியராக வைக்கலாம், அதை எடுத்து இமேஜின் பண்ணிக்கலாம், இல்லை அதை எடுத்துகிட்டு ஒரு ஆதி திராவிடராக வைக்கலாம், இல்லை அதை எடுத்துகிட்டு ஒரு தேவேந்திர குல வேளாளராக வைக்கலாம், எப்படி வேணாலும் வைக்கலாம். அதே மாதிரி மேல் அந்த ஆதிக்க சாதியை வந்து நீங்கள் அந்த தேவர் இனத்தை வச்சுக்கலாம், கவுண்டர் இனத்தை வைக்கலாம், அல்லது வன்னியரை வைக்கலாம். ஸோ இது வந்து பார்க்கும்போது எல்லாருக்கும் ஒட்டு மொத்த அந்த தமிழ் சமூகமும் அதை பார்க்கும்போது தன்னை எங்கே அந்த இடத்துல பொருத்தி வச்சுக்க முடியும். நான் ஒரு உயர்ந்த ஜாதினா நான் அந்த அந்த இடத்துல என்ன வச்சுக்க முடியும். அப்படி இருக்கும்போது அந்த மாதிரியான மோதல்களை காமிக்கும்போது அதை வந்து இப்போ வந்து சிலரால் அந்த ஜாதியை வன்மம் பேசுகிறவங்களால் ஏற்றுக்க முடியல. அது வந்து இவங்களுடைய ஒரிஜினல் அந்த முகம் வெளிப்பட்டுடுது. சிலர் வந்து அந்த அதை வந்து இலைமறைவாக காய்மறைவாக இது பண்ணுவாங்க, சிலர் வந்து அதை வந்து ஜாதிய உணர்வுகளில் நியாயப்படுத்திலாம் பேசிட்டு வருவாங்க, அவங்கெல்லாம் வந்து இப்போ வந்து கொந்தளிக்கிறாங்க. ஸோ அது வந்து அதாவது என்னன்னாக்கா வந்து ஒரு மதுபானத்துக்கு அடிமையாகிறது, மதுக்கு அடிமையாகிறது ஒரு தவறான ஒரு ஒவ்வொருத்தனுடைய உடல்நிலை பாதிப்பு ஆகும், அவனுடைய குடும்பம் வந்து கெட்டுப்போகும். அதே மாதிரி தான் ஜாதிய விதம். ஆனால் மது விற்கிறவங்களுக்கு அது லாபம். அதே மாதிரி இந்த ஜாதிய வன்மத்தை வச்சுன்னு அரசியல் பண்ணுறவங்களுக்கு, ஜாதிய வன்மத்தை வச்சுட்டு வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு, இப்போ ஒரு தலைமையை ஊருக்கு அது ஒரு ஊரில் தலைமைன்னு கூட வச்சுக்கலாம், அந்த தலைமையை வரவங்களுக்கு அது உங்களுக்கு தான் இந்த மாரி செல்வராஜ் இந்த படம் வந்து ஒரு எதிர்ப்பான ஒரு படமாக தெரியுது. இவ்வளவு விஷயங்கள் நம்ம பேசுகிறோம் இருக்கையெல்லாம் சரி, ஆனாலும் கூட வேட்பாளர் தேர்வு என்று என்கிற இடத்தை நோக்கி நகரும் பொழுது அங்கே பெரும்பான்மையாக இருக்கிறவர்களில் ஒருவர் அப்படிங்கிறது தானே இன்றைக்கும் அரசியல் கட்சிகள் மற்றவர்கள் கையில் எடுக்கிறாங்க, அவங்க அந்த கோர்ஸ் கரெக்ஷன் அவங்க கட்சிக்குள்ளேயே பண்ணுறாங்களாங்கிற ஒரு கேள்வி வருது. இல்லை அது நீங்கள் வந்து அவங்க வந்து இப்போ இதுவரையிலும் தமிழ்நாட்டில் அப்படி தான் இருக்குது, யார் வந்து எந்த இடத்துல மெஜாரிட்டி யார் இருக்காங்களோ அவங்க ஜெயிக்கிற கேண்டிடேட்டை போடுறாங்க. இதை வந்து நம்ம வந்து பெருசாக தவறுன்றது தப்பு அப்படி சொல்ல முடியல. அந்த மாதிரி ஏன்னா அவங்க தேவ் டு சி ஒரு அரசியல் கட்சின்னாக்கா அப்போ அவங்களுடைய இதுன்னா எந்த அளவுக்கு எம்எல்ஏ நம்ம வரணுமோ அந்த அளவுக்கு ஜெயித்து வரணும். இப்போ நான் ஒரு ஒரு அரசியல் கட்சி வந்து இப்போ நான் ஒரு அரசியல் கட்சி வச்சுருக்கேன், நான் வந்து இல்லை நான் வந்து இப்படி தான் போடுவேன், யார் முதல்ல உங்களுக்கு வந்து மெரிட் பேஸ்டு கேண்டிடேட் கிடைக்கணும், சரி அப்படி மெரிட்டு மெரிட்டு தான் நான் பார்ப்பேன்னு நீங்கள் போட்டிங்கன்னா எதிர்கட்சிக்காரரு ஜாதியை தூண்டி விட்டு அந்த ஜாதி வெறிய உணர்வை தூண்டி விட்டு ஜாதி ஆளை போட்டு மெஜாரிட்டி ஆளை போட்டு அவர் வின் பண்ணுவார், அங்கே வின் பண்ணால் அப்புறம் உங்களை நீங்கள் இப்போ இங்கே நீங்கள் தோற்கணும்ல. அதனால் அது அந்த ஒன்று அந்த படிநிலை வளர்ச்சிக்கு நம்ம வரலை. அந்த தொடக்கத்தை யார் தொடங்குவாங்கிறது தான் தொடங்குறது. அதாவது ஒரு சமூக நீதி சொல்கிறோம் இல்லைங்களா, சமூக நீதி வந்து அரசியல் கட்சியில் முதல்ல தொடங்கணும் சரிங்களா. தன்னுடைய ஒரு கட்சியில் அந்த கட்சி பதவியில் சமூக நீதி வரணும், அதுக்கப்புறம்
அடுத்தது அந்த அரசு நடத்துகிறாங்க இல்லைங்களா, அமைச்சர்கள் மந்திரிகள், அதில் அந்த சமூக நீதி இருக்கணும். அதில் அங்கே வந்து ஒரு பட்டியலினத்து ஆளுங்களுக்கு எப்படியா இருந்தாலும் நீங்கள் எம்எல்ஏ வந்து கொடுத்து தான் ஆகணும். ஆனால் உங்களுடைய மாவட்ட செயலாளரில் கொடுக்குறீங்களா? இல்லை. உங்களுடைய மந்திரி பதவியில் கொடுக்குறீங்களா? இல்லை. இது எப்படி? இது வந்து அப்போ என்ன சமூக நீதி? அந்த சமூக நீதி அங்கே உங்களால் இப்போ நீங்கள் ஒரு முன் உதாரணமாக இருக்கணும். சமூக நீதி பேசுகிறவங்க அதுக்கு ஒரு முன் உதாரணமாக இருக்கணும். நீங்களே சமூக அரசியல் தீண்டாமை. இது இந்த அரசியல் தீண்டாமை எது பண்ணின்னு சமூக நீதின்றது வந்து இந்த சமூக நீதியே வந்து என்னன்னாக்கா ஒரு பிராமணங்களுக்கு எதிரான ஒரு இது மேல்தட்டில் இருக்கிற அந்த மேல்தட்டு ஜாதிகாரர்களுக்கும் பிராமணர்களுக்கும் அந்த முரண்பாட்டில் சமூக நீதியை பேசுகிறது. இந்த சமூக நீதி மொத்த தமிழ் சமூகத்துக்கும் பேசுகிற சமூக நீதியாக இருக்கணும்னா முதல்ல உங்கள் கட்சியில் அது சமூக நீதியை கொண்டு வரணும், அமைச்சரவையில் சமூக நீதியை கொண்டு வரணும். காமராஜர் அவர் அமைச்சரவையில் 9 அமைச்சர் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறார். 2 பேர் வந்து எஸ்சியை கொடுக்கார், பரமேஸ்வரன் ஒரு மந்திரியை கொடுக்கார், கக்கன் கொடுக்கார். பரமேஸ்வரனுக்கு என்ன பதவி கொடுக்குறாரு? அவர் கொடுத்த பதவி அறநிலைத்துறை. அது வரலையும் கோயிலுக்கு போகாத தீண்டு உள்ளே விடாத ஒரு சமூகத்துக்கு அந்த பதவியை கொடுத்து பரிவட்டம் கட்டி அவரை உள்ள கோயிலுக்கு மரியாதை கும்ப மரியாதையோடு அவரை உள்ள வரவழைக்க வேண்டியதாக போச்சு. அதுதான் சமூக நீதி. ரிசர்வேஷன் சார்ந்த விஷயங்கள் நான் சொல்கிறது, இப்போ கல்வி வேலை வாய்ப்புகளில் ஒரு வேலை பண்ணுவாங்க என்ன அப்படின்னா, இந்த ஓப்பனில் யார் யாருக்கெல்லாம் ரிசர்வேஷன் இருக்கோ அவர்களை கொண்டு வராமல் ஒரு வேலை பண்ணுவாங்க. அதாவது இப்போ உச்சபட்சமாக பட்டியல் சமூகத்தினர் இத்தனை பர்சன்ட் தான், பிற்படுத்தப்பட்டவர் இவ்வளோ பர்சன்ட் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு சீலிங்கை நடுவில் ஒரு விஷயமாக செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அரசு சார்ந்த விஷயங்கள்லேயே அப்படின்னு ஒரு பிரச்சனை சர்ச்சைக்குள்ளாச்சு. அதே போல் ரிசர்வ்டு தொகுதிகளில் மட்டும்தான் பட்டியல் சமூகத்தினர், மற்ற தொகுதிகளில் இல்லைங்கிறது மாதிரி ஒரு அது வந்து ஒரு எழுதப்படாத விதியாக மாறி போனது அப்படிங்கிறது. அப்போ அரசியல் சுதந்திரம் அல்லது அரசியலில் ஜனநாயகம் அரசியல் அதிகாரம் என்பதை நோக்கி நகர்வதற்கு தடையாக போயிடாதா? அதாவது ரிசர்வ்டு கான்ஸ்டிடியூன்சியில் ரிசர்வ் பட்டியலினத்தவர் தான் கேண்டிடேட்டாக போடணும். ஸோ அது வந்து ஒரு நிர்பந்தம். நீங்கள் என்றைக்கு வந்து நீங்கள் அங்கே அமைச்சரவையில் வந்து சமூக நீதியை கொடுத்து அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க, அவங்களுக்கு உரிய பங்கு கொடுக்குறீங்க, என்றைக்கு உங்கள் கட்சி பொறுப்பில் உங்களுக்கு பங்கை கொடுக்குறீங்களோ அப்போ அது அதுக்கப்புறம் வர வேண்டிய கேள்வி இது. ஏங்க ஏன் வந்து ரிசர்வ் கான்ஸ்டிடியூன்சியில் மட்டும் பட்டியல் இனத்தவரை வைக்கலாம், மற்ற இடத்துல ஏன் பட்டியல் இனத்தவரை போட மாட்டுறாங்கிறேன். ரிசர்வ்டை தாண்டி வேறு இடங்களில் பட்டியல் சமூகத்தினரை போடுறதுக்கு யோசிக்கிற இடத்துல இருக்கேன்னு கேட்குறேன். அது நீங்கள் வந்து கட்சியிலையும் இப்போ பதவியிலே கொடுக்கும்போது கொடுக்காத போது இது வேறு வழியில் நிர்பந்தம். இது அது சட்டம் வந்து அதை வந்து பட்டியலினத்துக்கு கொடுக்கணும். அது இல்லைன்னாக்கா என்ன பண்ணுவாங்க? பட்டியலினத்துக்கே இருக்காது. நீங்கள் அந்த பட்டியலினத்துக்கு அந்த ரிசர்வ் கான்ஸ்டிடியூன்சி அம்பேத்கர் வாங்கி கொடுத்த அந்த ரிசர்வ் கான்ஸ்டிடியூன்சி இல்லைன்னாக்கா எத்தனை பட்டியலினத்தை முதல்ல நிற்க வைப்பாங்களா? எத்தனை பேர் நிற்க வைப்பாங்க? இன்றைக்கி தமிழ்நாட்டில் 40 பேர் பட்டியலினத்துக்கான எம்எல்ஏன்னாக்கா இதில் வந்து 10 பேர் கூட வரமாட்டாங்க. அதுவே இப்போ கஷ்டம். அது 10 பேர் கூட கொடுக்கறது கஷ்டம். ஸோ அதனால் நம்ம அந்த பட்டியலினத்துக்கு கொடுக்கறதுக்கே உங்களுக்கு ஒரு சட்டத்தை நீங்கள் பூர்த்தி செய்யணும், சட்டப்படி நீங்கள் கொடுக்கணுன்றதுக்காக ஒரு நிர்பந்தத்தில் கொடுக்கறதான வழியை இவங்க வந்து மனசார வந்து கொடுக்கணுன்றது அந்த கேண்டிடேட்டு செலக்ட் பண்ணி கரெக்டாக போடணுன்றதெல்லாம் கிடையாது. இன்னமும் அது சட்டமை ஏற்படுத்தி நிர்பந்தமாகவே இருக்கிறது, சமூக மாற்றமாக மாறவில்லை அப்படின்ற விஷயத்தை பதிவு பண்ணியிருக்கிறீங்க. அது எப்படி பரிணமிக்குது அடுத்தடுத்த நிலைகள் அப்படின்னு பார்ப்போம். ஒரு மிக நீண்ட ஒரு தொடர் பயணம், போராட்டம், படிநிலைகள் அப்படிங்கிறதுக்கான ஒரு பரிணாமத்திற்கான ஒரு உரையாடலில் ஒரு புது மைல்கல்லாகத்தான் மாமன்னன் அமைந்திருக்கிறது அப்படிங்கிறத களத்திலிருந்து பார்க்கக்கூடிய பலரும் உணரத் தொடங்கியிருக்கிறார்கள். சமூக தளங்களில் அது எழுப்பியிருக்கக்கூடிய அந்த அதிர்வலைகள் அப்படிங்கிறது அடுத்தடுத்து தேங்கி இருக்கக்கூடிய ஒரு குட்டையில் அவர் பெரிய கல்ல எரிஞ்சிருக்கிறார். அது அடுத்தடுத்து பெரிய பெரிய வட்டங்களாக வந்து அந்த உரையாடல் பயணிக்கும் நம்ம நம்பலாம். பல்வேறு பணிகளுக்கு மத்தியில் இணைந்து விரிவாகவும் செறிவாகவும் ஒரு நேர்காணல். உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் ரொம்ப நன்றி சார். நன்றி.